மேஷராசி அன்பர்களே, சந்திரனுடைய சஞ்சாரம் தொடர்ந்து ராகுவினுடைய சாரத்திலே அமர்வதனாலே உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் இருக்கிற ராகுவினுடைய சஞ்சாரத்தில் திகழ்வதனாலே உங்கள் எதிரிகள் உங்களுக்கு வசமாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். இதுநாள் வரையிலும் உங்களை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ அவர்கள் உங்களை வந்து அடிபணிந்து வரக்கூடிய வாய்ப்பும், அவர்கள் மூலம் ஆதாயங்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் நீங்கள் பெறுவீர்கள். குடும்பத்தில் இருந்த சலசலப்புகள் நீங்கி அமைதி உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகிறது. எதிர்பார்த்திருந்த தன வரவுகள் சற்று தாமதமாக இருந்தாலும் கடன் கேட்ட இடத்திலே கிடைக்கும் தேவைக்கேற்ற பொருளாதாரத்தை பெற்றுக்கொள்வீர்கள். பெண்களுக்கு தங்கள் ஆரோக்கியம் சீராகி தங்களுடைய கணவனிடத்திலே அந்யோன்யத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மாணவர்கள் தங்கள் விரும்பிய வண்ணம் தங்களுடைய படிப்பை செய்து கொள்வார்கள். ஆசிரியரிடத்தில் தங்களுடைய பாராட்டுகளையும் பெறுவார்கள். மொத்தத்தில் மேஷராசி நேயர்களுக்கு இந்த தினமானது அற்புதமான உங்களுடைய ஆற்றலை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். ரிஷபராசி நேயர்களே, ராசிநாதன சுக்கிர பகவானுடைய சஞ்சாரமும் ராகுவினுடைய நட்சத்திரத்திலே சஞ்சரிக்கின்ற சந்திரனுடைய சஞ்சாரமும் உங்களுக்கு ஏற்றமான பலன்களை தருவதற்கு காத்திருக்கின்றது. தைரிய வீரிய ஸ்தானாதிபதியாக இருப்பவர் ஐந்தாம் இடத்திலே சஞ்சரிப்பதினாலே உங்களுடைய முயற்சிகள் பலிதமாவதோடு பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேருதலும், பூர்வீக சொத்துக்களின் மூலமாக லாபங்கள் வருதலும், வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பும், அந்நிய தேசத்திலிருந்து உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பையும், அந்நிய மதத்தினராலே உங்களுக்கு சில அனுகூலமான பலன்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. புதிய தொழில் செய்ய வேண்டிய விரும்புபவர்கள் நாளை தினம் உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றன. ஆடை ஆபரணத் துறையிலே உள்ளவர்களுக்கு ஏற்றமான பலன்களும், இரும்புத்துறை சற்று மந்தமான போக்கையும், மின்னணு எலக்ட்ரானிக் துறையை சார்ந்தவர்களுக்கு அற்புதமான பலன்களும் காணப்படுகிறது. பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் தங்களுடைய பிள்ளைகள் மூலமாக அனுகூலமான பலன்களையும் காண்பீர்கள். மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். மிதுனராசி நேயர்களே, ராசிநாதனுடைய சஞ்சாரமும் சந்திர பகவான் ராகுவினுடைய நாளில் நாலாம் இடத்திலே சஞ்சரிப்பதனாலே சில பல குழப்பங்கள் வந்து போகலாம். குறிப்பாக வீட்டிலே உள்ளவர்களோ அல்லது தாய் வழி உறவினர்களோ உங்களுக்கு ஆதரவற்று போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். அவர்களிடத்திலே சற்று விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக இந்த தினமானது உங்களுக்கு சிறப்புடைய தினமாக இருக்கும். வீடு வாகனத்துறையிலே தொழில் செய்வர்களுக்கு சற்று மந்தமான போக்கு காணப்படுகிறது. ரியல் எஸ்டேட் துறையிலே உள்ளவர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாகும். தங்கள் எதிர்பார்த்தபடி இந்த ப்ராஜெக்ட் முடியவில்லை என்கின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். நினைத்த காரியங்களை செய்து கொள்வதற்கு விநாயக பெருமானை வேண்டி அந்த காரியங்களை செய்து கொள்ளுங்கள். மாணவர்கள் தங்களுடைய படிப்பிலே ஏற்றம் காண்பார்கள். பெண்கள் தங்களுடைய குடும்பத்திலே சிறப்புறுவார்கள். இரும்புத்துறை சார்ந்தவர்களுக்கு வளமான எதிர்காலமும், மின்னணுத்துறை சார்ந்தவர்களுக்கு நிரந்தரமான ஒரு வாய்ப்புகளை பெறக்கூடிய சூழ்நிலையும், வருமானங்கள் அதிகரித்தலும், ஆடை ஆபரணத்துறையை சார்ந்தவர்களுக்கு சற்று மந்தமான போக்கையும் காணப்படுகிறது. கடகராசி என்பர்களே, ராசிநாதனான சந்திர பகவானானவர் ராகுவினுடைய நட்சத்திரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதனாலே அந்நிய நாட்டு பிரதேசத்திலிருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். வெளிநாட்டிலே தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான பலன்கள் காணப்படும். குறிப்பாக அந்நிய மதத்தினாலே உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் காத்திருக்கிறது. வருமானங்கள் திருப்திகரமாக இருந்தாலும் போதிய அளவுக்கு இல்லை என்கின்ற ஒரு ஏக்கம் இருக்கும். பக்கம் பக்கம் உறவினர்கள் மூலமாக சில பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழில்துறையை விரிவுபடுத்துவீர்கள். வருமானங்கள் பெருகக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் சற்று கவனத்தோடு நடந்து கொள்வது நல்லது. இரும்புத்துறை சார்ந்தவர்களுக்கு ஏற்றமான பலன்களும், டெக்ஸ்டைல் துறை சார்ந்தவர்களுக்கு வருமானங்கள் அதிகரித்தலும், எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறையிலுள்ளவர்களுக்கு மந்தமான போக்கையும் காணப்படுகிறது. கால்நடை வியாபாரம் செய்பவர்கள், வண்டி வாகன வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் காத்திருக்கிறது. மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையுடைய நாள். சிம்மராசி அன்பர்களே, சந்திர பகவான் ஆனப்பட்டவர் தனஸ்தானத்திலே சஞ்சரிக்கிறார். தனஸ்தானத்தில் இருக்கிற ராகுவினுடைய சேர்க்கையிலே இருப்பதனாலே உங்களுடைய பொருளாதாரம் தேவைக்கேற்றபடி இருந்தாலும் அந்த பொருளாதாரம் தேவையற்ற வழியில் செலவாகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையினாலே சற்று யோசித்து செயல்பட்டால் நாளைய பொருளாதாரத்தை நீங்கள் காப்பாற்றி கொள்ள முடியும். திடீர் தனவரவுகளும், முன்பின் தெரியாத நபர்கள் மூலமாக புதிய தொழில்கள் நமக்கு அமைந்து அதன் மூலம் வருமானம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும், உத்தியோகம் செய்பவர்களுக்கு
தங்களுடைய மேலதிகாரிகளிடத்திலிருந்து வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டாகின்றன. மேலதிகாரியுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள். மேலதிகாரிகள் அவர்களை இஷ்டப்பட்டு உங்களுக்கு நீங்கள் செய்த வேலை காரணமாக உங்களுக்கு சன்மானங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கின்றன. இரும்பு துறையிலே உள்ளவர்களுக்கு ஏற்றமான பலன்களும், டெக்ஸ்டைல் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானங்கள் அதிகரித்தலும், எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறையிலவர்களுக்கு சற்று மந்தமான போக்கும் காணப்படுகிறது. மாணவர்கள் தங்களுடைய படிப்பிலே கவனம் எடுத்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும், தங்களுடைய இருப்பு நிதியை அதிகப்படுத்திக் கொள்வார்கள். கன்னிராசி. கன்னிராசி அன்பர்களே, ராசியில் சஞ்சரிக்கின்ற சந்திரன் உங்களுக்கு சில சலனங்களை கொடுத்தாலும் அவற்றையெல்லாம் ஒதுக்கிவிட்டு உங்கள் காரியமே முக்கியம் என்று நீங்கள் செயல்படுவதனாலே சில கல காரியங்களை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முடியும். வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் உங்களுக்கு தேவைக்கேற்ற அளவு வருமானம் இருக்காது. சில சமயங்களிலே குழப்பங்கள், மனக்குழப்பங்கள் வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்நிய மதத்தினிடத்திலே சற்றே கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய அக்கம் பக்கம் இருப்பவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. சில சமயங்களிலே தேவையற்ற பயணங்கள் உண்டாகலாம். அந்த பயணங்களெல்லாம் தவிர்த்து விடுவது நல்லது. இரும்புத்துறை சார்ந்தவர்கள் சற்று மந்தமான போக்கையும், கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட துறையிலுள்ளவர்களுக்கு பலமான ஒரு நிலைமையும், டெக்ஸ்டைல் வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானங்கள் போதுமானதாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் காணப்படுகிறது. பெண்கள் மனக்குழப்பம் நீங்கி மகிழ்ச்சி உருவார்கள். மாணவர்கள் படிப்பிலே கவனத்தை செலுத்த வேண்டும். தங்களுடைய ஆசிரியர்களிடத்திலே கட்டுப்பாடோடு நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, ராசிநாதன் சுக்கரனுடைய சஞ்சாரம் அற்புதமான இடத்திலே அமர்ந்திருக்கிறார். சந்திர பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அவர் விரயஸ்தானத்திலே ராகுவினுடைய நட்சத்திரத்திலே அமர்ந்திருப்பதனாலே சில பல விரயங்களை கொடுப்பார். அது உங்களுடைய நன்மையின் பொருட்டு, உங்கள் குடும்ப முன்னேற்றத்தின் பொருட்டு அமையும். அந்நிய நாட்டு பயணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலம் அவர்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கோ அல்லது வெளிநாடு சென்றுவதற்குண்டான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். குடும்பத்திலே மன அமைதி வரக்கூடிய வாய்ப்புகள் திரும்புகின்றன. பெண்களுக்கு வளமுடைய ஏற்றமுடைய ஒரு நாளாக, மாணவர்கள் படிப்பிலே நல்ல சிறந்துள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. இரும்பு வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏற்றமான பலன்களும், டெக்ஸ்டைல் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய கான்ட்ராக்டுகள் கிடைத்தல், வெளியூரிலிருந்து கான்ட்ராக்டில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் எல்லாம் இருக்கிறது. எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறையிலே உள்ளவர்களுக்கு சற்று மந்தமான போக்கு நிலவுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த டிவி மீடியாக்களிலே உள்ளவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் காத்திருக்கின்றன. மொத்தத்தில் இந்த ராசிகளுக்கு நாளைய தினம் பயணத்தின் மூலமாக நன்மை விளையக்கூடிய தினமாக இருக்கிறது. விருச்சிக ராசி என்பர்களே, பாக்கியாதிபதியாக இருக்கிற சந்திரன் லாபஸ்தானத்தை தொடர்ந்து உழவை கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஏற்றமான பலன்களை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. குடும்பத்திலே மன அமைதி நிகழ்தல், புதிய சுப நிகழ்ச்சிகளை நடத்துதல், சுப நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளுதல், அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு பரிசு பொருட்கள் கிடைத்தல், எதிர்பாராத லாபங்கள் கிடைத்தல், உங்கள் உழைப்புக்கு மீறிய வருமானம் கிடைத்தல் போன்ற விஷயங்கள் நடக்கும். மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பெண்கள் தங்களுக்கு தேவையான ஆபரணங்களை வாங்கி மகிழ்வார்கள். உங்களுடைய கணவன்மார் மூலமாக சில ஆபரணங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இரும்பு வியாபாரம் செய்பவர்களுக்கு ஏற்றமான பலனும், கட்டுமான பணிகளில் உள்ளவர்களுக்கு வளமான ஒரு எதிர்காலமும் நாளைய தினம் காத்திருக்கிறது. தனு ராசி நேயர்களே, அஷ்டமாதிபதியான சந்திர பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்திலே சஞ்சரிக்கவிருக்கின்றார். அவர் ராகுனுடைய நட்சத்திரம் சந்திரிப்பதனாலே எதிர்பாரா தின லாபங்களை தேடி தருவார். புதிய வருமானங்கள் பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கின்றன. குடும்ப உறவுகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள். குறிப்பாக பெண் உறவுகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் காத்திருக்கின்றன. சகோதரியோ தாயோ உங்களுடைய தங்கைகளோ உங்களுக்கு ஆதாயமான பலன்களை தருவார்கள். எதிர்பார்த்திருந்த அந்நிய நாட்டு தகவல் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரும். டெக்ஸ்டைல் வியாபாரம் செய்பவர்கள் அனுகூலமான பலன்களை பெறுவார்கள். எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும். இரும்பு வியாபாரம் செய்பவர்கள் சற்று மந்தமான போக்கு காணப்படுகிறது. பெண்கள் தங்களுக்கு வேண்டிய ஆபரணங்களை சேர்த்துக் கொள்வார்கள். மாணவர்கள் தங்கள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். மகர ராசி அன்பர்களே, ஏழாம் வீட்டுக்குரிய சந்திர பகவான் உங்களுக்கு ஜீவனஸ்தானத்தை நோக்கி சஞ்சரிக்கிறார். ராகுவினுடைய காலிலே அமர்ந்திருக்கிறார். நிச்சயம் உங்களுக்கு தொழில் சம்பந்தமான விஷயங்களை அபிவிருத்தி செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. புதிய தொழில் முனைவோருக்கு நல்லதொரு வாய்ப்பும்,
அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய பெனிஃபிட்ஸ்னு சொல்லுகிறோமே, இந்த அரசாங்க பெனிஃபிட்லாம் உங்களுக்கு வந்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சிரமங்கள்லாம் நீங்கி மேலதிகாரிய ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பெண்களுக்கு ஏற்றமான பலன்களும், மாணவர்களுக்கு தங்களுடைய படிப்பிலே கவனங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கிறது. பொதுவாகவே நாளைய தினம் உங்களுக்கு சிறப்புடைய தினம் என்றே சொல்லலாம். எதிர்பார்க்கின்றபடி உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, சந்திராஷ்டிரமத்தினுடைய பிடியிலிருந்து விலகி ஒரு சந்தோஷத்தை சந்திக்கின்ற ஒரு நாளாக இருக்கிறது. வருமானங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் தென்படும். தொழிலை எப்படி அபிவிருத்தி செய்யலாம் என்று சக மனிதர்களுக்கு ஆலோசனை சொல்வார்கள். உத்தியோகத்தில் இருக்கின்ற சக உத்தியோகஸ்தர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அவர்கள் மூலம் உங்களுடைய வேலை பளுவை குறைத்து கொள்ளலாம். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் மாறி சந்தோஷங்கள் கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. திருத்தலங்களுக்கு சென்று புதிய ஒரு சந்தோஷத்தை தேடிக்கொள்வீர்கள். தெய்வ பலத்தினாலே வீட்டிலே உங்களுக்கு அனுகூலமான பலன்கள்லாம் காத்திருக்கிறது. இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக நீங்கள் நினைத்தபடி சில காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். அதனால் இன்பமும் உங்களுக்கு கிடைக்கும். நினைத்த காரியங்களை சாதிப்பதிலே உங்களுக்கு மனைவியோ அல்லது கணவனோ உதவியாக இருப்பார்கள். பொருளாதார உயர்வு நிச்சயம் இருக்கிறது. நாளைய தினம் வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது. இரும்பு வியாபாரம் செய்வர்கள் ஏற்றமான பலன்களையும், டெக்ஸ்டைல் வியாபாரம் செய்வர்கள் அனுகூலமான பலன்களையும், எண்ணெய் வியாபாரம் செய்வர்களுக்கு வளமான ஒரு பலன்களையும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பெண்களுக்கு தங்களுடைய எண்ணத்தை வலிமைப்படுத்தி கொள்ள, அதை சாதித்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, நாளை மதியத்திற்கு மேல் உங்களுக்கு சந்திராஷ்டிரமத்தினுடைய தினம் துவங்குதினாலே சற்று எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. உங்களுடைய பிள்ளைகளிடத்திலே விட்டு கொடுத்து போங்கள். பிள்ளைகளிடத்திலே தேவையற்ற மனக்கசப்பு வரலாம். அவர்களை அனுசரித்து செல்லுங்கள். அவருடைய அப்பொழுதுதான் அவர்களும் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்திலே உங்களுக்கு தேவையற்ற குழப்பங்கள் வந்து போகும். சில காரியங்களை எடுத்தோம் கவுத்தோம் என்று ஒரு வேகமான செயல்பாட்டினாலே அந்த காரியங்களுக்கு கெட்டுப்போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகையினால் சற்று நிதானித்து செய்து கொள்வது நல்லது. ஸ்பெகுலேஷன் அல்லது ஷேர் மார்க்கெட் என்ற பிஸ்னஸ்லேயே இன்வெஸ்ட் பண்ணுவதை குறைத்து கொள்ளுங்கள். அது மட்டுமில்லாமல் புதிய தொழில் முனைவதை சற்று தள்ளி போடுங்கள். கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் ஏதேனும் இருந்தால் அதையெல்லாம் சற்று தாமதப்படுத்தி கொள்வது நல்லது. பெண்களுக்கு தங்களுடைய ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. மாணவர்கள் படிப்பிலே சிறந்து விளங்க வேண்டும் என்றால் படிப்பிலே மனதை ஒருமுகப்படுத்தி உங்கள் படிப்பை தொடங்குங்கள். ஆசிரியர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நாளைய தினம் மொத்தத்திலே சங்கடங்களை தவிர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருப்பதனாலே சற்று எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது நல்லது.